மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்களை அஸ்வின். ரீசெண்டாக நம்ம சேனலில் போட்டிருந்த ஒரு வீடியோவில் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, நான் இப்போது ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக 2 டிகிரி பண்ணிகிட்ருக்கேங்கிறத சொல்லியிருந்தேன். அதை பார்த்த நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க, எப்படி ப்ரோ வந்துட்டு 2 டிகிரி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு. ஸோ அதெல்லாமே நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டிகிரிஸுமே இப்போ நம்ம இந்தியாவில் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. குறிப்பாக நிறைய டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்ஃபேக்ட் மெட்ராஸில் இருக்க ஐஐடி, ஐஐடி பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களில் பெரும்பாலானோருக்கு தெரியும். ஐஐடி அப்படிங்கிறது இந்தியாவிலேயே இன்ஜினியரிங்க்கு டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். அப்படிப்பட்ட ஐஐடி மெட்ராஸில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐஐடிஸ் இருக்குது இந்தியா முழுக்க. மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஐஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்க, நாட் இன்ஜினியரிங் பட் ஆனால் பிஎஸ்சி, அதில் டேட்டா சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங்காக ஆஃபர் பண்ணுறாங்க. அதை பற்றியும் சொல்கிறேன். நாட் ஒன்லி ஐஐடி, இன்னும் வேறு யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் டிகிரியுமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன பயன் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டிகிரி பேசிக்காக எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக 2019 வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது, ஒரு நேரத்தில் 1 டிகிரி பண்ணுறதா இருந்துச்சு. பட் 2020 தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு நியூ எஜுகேஷன் பாலிசி. நம்ம இந்தியாவில் எஜுகேஷன் பாலிசி ஃபார்முலேட் பண்ணி, அதாவது சிஸ்டம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 40 வருஷத்துக்கு முன்னாடி செட் பண்ணாங்க. அப்போ வச்ச விஷயம் தான் இப்போ வரைக்கும் நமக்கு அப்படியே வந்துட்டுருக்கு. 40 வருஷம் முன்னாடி இருந்த அந்த ஒரு பாலிசி இப்போ வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சரிப்பட்டு வராது. ஃபியூச்சரிஸ்டிக்காக இப்போ நம்ம ஒரு புது பாலிசியை டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி கமிட்டியெல்லாம் அமைச்சு உட்காந்து யோசிச்சு புது எஜுகேஷன் பாலிசி, அதாவது நியூ புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி 2020 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பாலிசி பேஸ் பண்ணி தான் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நாங்கள் மாற்ற போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு 10-15 வருஷத்துக்குள்ளே இந்த எஜுகேஷன் பாலிசியை கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இடத்துல நியூஸில் பார்த்துருப்பீங்க, கரெக்டாக. அந்த வகையில் இந்த பாலிசி வந்த உடனேயே ஃபஸ்ட்டு கொண்டு வந்த அந்த ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் 2 டிகிரி பண்ணலாம், கைட்லைன்ஸ் ஃபார் பர்சூயிங் 2 அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் சைமல்டேனியஸ்லி அப்படிங்கிறத யூஜிசி கொண்டு வந்தாங்க. யூஜிசி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் எப்படி எப்படிலாம் பண்ணணுங்கிற ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுற ஒரு கமிஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சுருக்கமாக சொல்லணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு கமிஷன், ஒரு அத்தாரிட்டி மாதிரி, அவ்வளோதான். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து 1 டிகிரி படிக்கிறப்போ 2 டிகிரியுமே நீங்கள் வந்து நேரடியாக காலேஜில் போயிட்டே படிக்கலாம். எப்போனா அதோடைய டைமிங்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில், அதாவது உங்களுக்கு இன்னும் நான் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் வந்து ஹாஃப் டே தான் கிளாஸே இருக்கும், மொத்தமாகவே அவ்வளோதான் இருக்கும். இப்போ நீங்கள் பிஏ இங்கிலீஷ் வந்து ஒரு காலேஜில் போய் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா 3 வருஷம் படிக்கிறீங்கன்னா 3 வருஷமுமே வந்து உங்களுக்கு ஹாஃப் டே கிளாஸ் மட்டும்தான் இருக்கும். ஆக அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோர்சஸ் நீங்கள் வந்து 2 கோர்ஸாக எடுத்து, ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் மார்னிங்கும் இன்னொரு கோர்ஸ் வந்து நீங்கள் ஆஃப்டர்நூனும் படிக்கலாம். அந்த மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காலேஜ்லேயே போயிட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்குறாங்க. பட் அதுவே நீங்கள் இன்ஜினியரிங்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இன்ஜினியரிங்னா ஒரே கோர்ஸ் நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும், அக்ரி எடுத்திங்கனாலும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும், மெடிக்கல் எடுத்திங்கனாலும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அதெல்லாமே இருக்கும், கரெக்டாக. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸால் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் மட்டும்தான் இருக்கும், ஈவினிங் 5 o'clock அப்புறம் தான் அவங்க வந்து ஃப்ரீயாகவே இருப்பாங்க, அப்போ எந்த காலேஜும் எந்த கோர்ஸும் வந்து கிடையாது, கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் இன்னொரு டிகிரியை லேர்ன் பண்ணலாம், இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் மோட்டில் நீங்கள் இன்னொரு டிகிரியை லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான பெர்மிஷனும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபைன், திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு நேரத்தில் 2 டிகிரி படிக்கலாம், காலேஜில் போயிட்டு டைரெக்டாக 2 டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா அதோடைய டைம் வந்து கிளாஷ் ஆகாத மாதிரி இருக்கணும். சொல்லப்போனால் இந்த பிஏ பிஎஸ்சி கோர்ஸஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பிஎஸ்சி எல்லா கோர்ஸஸுமே ஒரு சில கோர்ஸஸ் மட்டும்தான் அந்த ஒரு ஹாஃப் டே விஷயம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹாஃப் டே ஹாஃப் கோர்ஸே ஹாஃப் டே தான் இருக்கும், 3 வருஷமுமே படிச்சிங்கனாலும் 3 வருஷமே ஹாஃப் டே தான் இருக்கும். அப்போ மார்னிங் ஷிஃப்ட்டில் இருந்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் நீங்கள் இன்னொரு டிகிரி நீங்கள் நேரடியாக காலேஜ் போய் படிக்கலாம், இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் 1 டிகிரி ஃபுல் டேவே வந்துட்டு லேர்ன் பண்ணுறீங்க, லைக் பிஇ அக்ரி இந்த மாதிரிலாம் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரிமைனிங் ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் மூலமாகவோ இல்லை ஆன்லைன் மோட் மூலமாகவோ நீங்கள் லேர்ன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அது என்னங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரஸ்ட்னு நம்ம சொல்லுவோம், அதுதான் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நம்ம வந்துட்டு சொல்கிறோம். நான் வந்து இப்போ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் ஒரு காலேஜில் டைரெக்டாக போய் படிக்கிற மாதிரி, அதாவது ஃபிசிக்கல் மோடில் வந்து படிக்கிற மாதிரி பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு காலேஜ் வந்து மார்னிங் 8:30 இருந்து ஈவினிங் 4:10 வரைக்கும் இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ போயிட்டு காலேஜ்லாம் படிக்க முடியாது கரெக்டாக. அதனால் நான் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பிஏ இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறேன். எங்கே பண்ணுறேன் அப்படின்னா அழகப்பா யூனிவர்சிட்டியில். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எல்லாமே டைரெக்டாக யூனிவர்சிட்டிஸ் தான் ஆஃபர் பண்ணுவாங்க, காலேஜஸ் ஆஃபர் பண்ணுறது இல்லை. சரியா, புரிஞ்சுக்கோங்க. ஃபைன், எப்படி ப்ரோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சேர்ந்து படிக்கிறது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க கரெக்டாக. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்குது, ஸோ இந்த மாதிரி அழகப்பா யூனிவர்சிட்டி இருக்குது, மதுரை காமராஜர் இருக்குது, இது மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே இந்த மாதிரி லேர்னிங் சென்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் எங்கேயாவது ரோட்டில் போகிறப்ப கூட பார்த்துருப்பீங்க யூனிவர்சிட்டி பேரை போட்டு லேர்னிங் சென்டர் இல்லை ஸ்டடி சென்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃப்ரீ டைமில் ஈவினிங் டைமோ இல்லை நைட் டைமோ உட்காந்து அப்பப்போ மட்டும் படிச்சுக்கலாம். படிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். அதே போல் கிளாஸஸ் எப்போயாச்சும் வர சொன்னாங்கன்னா மட்டும் நீங்கள் போகணும். அசைன்மெண்ட்ஸ் இந்த இன்டர்னல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும், அது இருந்தால் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைன், இதுதான் வந்து மேட்ரு. இந்த மாதிரி தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். பிடெக் ஐடி வந்து காலேஜில் டேரெக்டாக பண்ணுறேன். பி இங்கிலீஷ் வந்து இப்போ எனக்கு புக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க, எப்பயாச்சும் சம்டைம்ஸ் மட்டும் தான் கூப்பிடுவாங்க. அந்த அசைன்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, இன்டர்னல் மார்க்காக இப்படி தான். ஃபைன், சரி எப்படி ப்ரோ இதை நம்ம பார்த்து சேர்றது, எங்கெங்க எங்கள் ஊரில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். சரியா, இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு அழகப்பா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது நான் அடிச்சு காமிக்கிறேன். அழகப்பா யூனிவர்சிட்டி நீங்கள் அடிச்சிங்கனாலே அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயிருங்க. போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லி அந்த ஒரு டேப்பில் மேலேயே வச்சிருப்பாங்க, இல்லைனா டிடிஇ அதாவது டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வச்சிருப்பாங்க. போயிட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இவங்க ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்னா அவங்களுடைய ப்ராஸ்பெக்டஸை நீங்கள் பார்க்கலாம், இல்லை அவங்க ப்ரோக்ராம்ஸ் ஆக்சுவலி ப்ராஸ்பெக்டஸே இருக்குது. ப்ராஸ்பெக்டஸ் 2022-21 இங்கே இருக்குது பார்த்திங்களா. ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்க அவங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை உட்காந்து படிக்கலாம், படித்து என்னென்ன வச்சிருக்காங்க, என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு கோர்ஸும் வந்து என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்கிறது இருக்குது. ஸோ அழகப்பா யூனிவர்சிட்டி பொறுத்தளவு அவங்க எக்கச்சக்கமான கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பிலிட் தமிழ் இதில் வந்து இந்தந்த கோர்ஸ்லாம் இருக்குது, 6 செமஸ்டர் 3 இயர்ஸில். பிஏ இங்கிலீஷ் இது தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ வந்து 4th இயர் முடிச்சிருக்கேன், சாரி 4th செமஸ்டர் வந்து முடிச்சிருக்கேன். சரியா, 2nd இயர் 4th செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கேன். அடுத்து 3rd இயரில் 5th செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். இப்போ தான் நான் முடிச்சிருக்கேன். ஸோ இன்னொரு 1 மந்த்க்குள்ளே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நான் அதை படிச்சுட்டு அடுத்து டிசம்பருக்கு அப்கமிங் டிசம்பரில் எனக்கு அடுத்த எக்ஸாம் இருக்கும். நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் தான் அடுத்த செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஃபைன், ஸோ அப்படி தான். அடுத்த வருஷம் ஒரு மேக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா பிஏ இங்கிலீஷ் கிராஜுவேட்டாக வந்துட்டு நான் வந்துடுவேன். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நான் பிடெக் ஐடியுமே வந்து இப்போ 4th செமஸ்டர் முடிச்சிருக்கேன். பட் அது முடிக்கிறதுக்கு இன்னொரு 2 இயர்ஸ் ஆகும். ஃபைன், இதுதான் மேட்ரு. எதுக்காக இந்த சிஸ்டம் கொண்டு வராங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மல்டி டிசிப்ளினரி டேலண்ட் வந்து வச்சுருக்கணும், அதாவது ஒன்றிற்கும் மேற்பட்ட நாலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கெயின் பண்ணணுங்கிறதுக்கு தான். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு இங்கிலீஷுடைய அந்த ஒரு நாலேஜும் எனக்கு வந்து கிடைக்குது, இங்கே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த ஒரு இன்ஜினியரிங் நாலேஜும் எனக்கு வந்து கிடைக்குது கரெக்டாக. நாட் ஓன்லி திஸ், இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் சம்மந்தமே இல்லாமல் தான் நான் படிக்கிறேன். நான் எதுக்காக படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு சிவில் சர்வீசஸ் போகணும் தான் ஆசை. இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் வீட்டில் சொன்னனால அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் எடுத்தேன், உண்மை அதுதான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்னா 3rd இயரே நான் அதை முடிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு டிகிரி எனக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் நான் வந்து 4th இயர் அதாவது நாங்கள் இன்ஜினியரிங் 4th இயர் பண்ணிட்டு இருக்கப்பவே சைடில் நான் வந்து 4th இயரில் ஃப்ரீயாக தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது ப்ராஜெக்ட் ஒர்க் தான் இன்ஜினியரிங்கில். ஸோ அந்த மாதிரி நான் பிளான் பண்ணி என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4th இயர் நம்ம வரப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிவில் சர்வீசஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம், பேங்கிங் ஜாப்ஸ் இருந்தாலும் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் நான் இது வந்து எடுத்தேன். பேசிக்காக எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் பேஷன் இருக்குது, அதனால எடுத்தேன். நாட் ஓன்லி திஸ், பியாண்ட் திஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு வகையிலே நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போது இன்னொரு விஷயம் நான் சொல்கிற பாருங்கள், பிடெக் இல்லை பிஇயில் வந்துட்டு ஏதாவது ஒரு கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஇசிஎஸ்சி எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸ் இல்லை காமர்ஸ் பிகாம் இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்தீங்கன்னு வைங்களேன், நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஏன்னா அங்கே வந்து பண விஷயங்களை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, இங்கே வந்து நீங்கள் டெக்னாலஜி பற்றி லேர்ன் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் ரெண்டையும் லிங்க் பண்ணி பாருங்கள், டெக்னாலஜி பணம் ஃப்யூச்சரில் அதானே கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரியான டெக்னாலஜி வந்து நீங்கள் உங்களுக்கு லிங்க் பண்ணுறப்போ, ஸோ ரெண்டுத்தோடைய ஃபீல்டுக்கான நாலேஜுமே உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டாக. அஸ் அ எக்கனாமிஸ்ட் அல்ல வந்துட்டு ஒரு பிகாம் காமர்ஸ் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் நீங்கள் இருப்பீங்க, அதே சமயம் நீங்கள் டெக்னாலஜியையும் நல்லா லேர்ன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இதுக்காக தான் மல்டி டிசிப்ளினரி டேலண்ட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எனேபிள் பண்ணி கொடுக்குறாங்க. நாட் ஓன்லி இன் அழகப்பா யூனிவர்சிட்டி, தெர் ஆர் லாட் லாட் ஆஃப் மோர் யூனிவர்சிட்டிஸ். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது, அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க. நிறையா கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க போயிட்டு பார்த்தீங்களா அங்கே முன்னாடி இருக்கு பாருங்கள், டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போகணும்.
சரிங்களா. அவங்க நார்மல் அகாடமிக்ஸ் பார்க்கக்கூடாது, அது வந்து நார்மலாக போகிறதுக்கு. நார்மலாக போகிறதுனா நீங்கள் நார்மலாக பார்க்கணும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சொன்ன மாதிரி வீட்டிலருந்தே படிச்சுட்டு டேரெக்டாக எக்ஸாம் மட்டும் போய் எழுதுறது, இந்த மாதிரி இதுக்கும் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. என்னென்ன கோர்ஸ் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம், அண்டர் கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்னா யூஜி, ஸோ என்னென்ன கோர்சஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு டிகிரி காலேஜில் பண்ணிவிட்டு இன்னொரு டிகிரி வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லையும் தாராளமாக பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி நீ மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் பார்க்கலாம், தெரிஞ்சவங்க கிட்ட கூட கேட்கலாம். என்ன மாதிரி இதெல்லாம் இருந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நம்ம வந்து பண்ணுறது, கரஸில் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லுவோம். நிறைய பேர் வந்து கரஸில் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலேஜே போகாமல் ஒரு டிகிரி மட்டுமே கரஸில் இருந்து கூட படிப்பாங்க. ரொம்ப லோ இன்கம் ஃபேமிலியில் இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே காலேஜ் போகிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் செகண்ட் டிகிரி எடுக்கிறப்ப நல்ல ஒரு விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இதில் எந்த யூனிவர்சிட்டி சேர்ந்து படித்தா நல்லாயிருக்குங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லுவாங்க. இது ஒன் திங். இன்னொரு விஷயம் அப்படின்னா, ரெண்டு டிகிரியுமே நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயும் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுனாலும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இருக்குது, அலோவ் பண்ணுறாங்க அதுக்கும். ஃபைன், ஓகே. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம், சரியா. ஆன்லைன் டிகிரி பற்றி நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட் நான் கூகுளே பேசிக்காக வந்து உங்களுக்கு நான் ஆன்லைன் டிகிரினா என்ன அப்படிங்கிறத சும்மா அடிச்சு பாருங்களேன். ஆன்லைன் டிகிரி இல்லை ஆன்லைன் டிகிரி இன் இந்தியா அப்படிங்கிற நீங்கள் அடிச்சிங்கனாலே நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடே வரும். ஃபஸ்ட்டு எடுத்தனே வரது ஆட்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏற்கனவே ஒன்று ஓப்பன் பண்ணது காமிக்கிறேன் பாருங்கள், எங்கே போகுதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ். ஸோ இங்கே வந்து பர்சியூ பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள், பிகாஸ் யூஜிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நேரத்தில் நீங்கள் ரெண்டு டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்டிப்பாக ரெண்டு டிகிரி படிக்கிறதுமே வந்துட்டு யூஜிசி அப்ரூவ் பண்ண டிகிரிஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரியா. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு டிகிரி நம்ம நாட்டில் படிச்சுட்டு இன்னொரு டிகிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கிறது, ஆன்லைனில் படிக்கிறது அப்படிங்கிறது நாட் பாசிபிள், பிகாஸ் யூஜிசி அப்ரூவ் பண்ணுறதா தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து ஆன்லைன் டிகிரி இன் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணுறப்போ நமக்கு அங்கே நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் வரும். பார்த்திங்களா, மணிப்பால் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் நார்த் இந்தியாவில் இருக்குது, அமிட்டி யூனிவர்சிட்டி இருக்குது, இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஐஐடி மெட்ராஸ் நான் சொன்னேன் பார்த்திங்களா, அதனையும் நான் இப்போ வந்து காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஐஐடி மெட்ராஸ் ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே உள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பிஎஸ்சி இன் ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அகாடமிக்ஸ் எப்படி இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே. எக்ஸாம் வந்து நேரடியாக ஒரு சிட்டியில் போய் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபீஸில் வந்து கன்செஷன் பண்ணுறாங்க பிஎஸ்சி இன் ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஐஐடி மெட்ராஸில். எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து குவாலிஃபயர் எக்ஸாம் சொல்லிட்டு வைக்கிறாங்க. அதாவது 1 மந்தில் ஒரு கோர்ஸ், இந்த 4 கோர்ஸையும் வந்து டீச் பண்ணி இதிலிருந்து மட்டும் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் ஒரு சின்ன ஒரு குவாலிஃபயர் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு செமஸ்டர் ஆகுது. செமஸ்டர் அப்படிங்கிறது டேர்ம்னு சொல்லி உங்கள் பேர் வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. பர் இந்த மாதிரி வந்து பர் டேர்முக்கு 3 or 4 கோர்ஸ் மொத்தமாக 3 இயர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ 5 lakh மேலே ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு ஆரஞ்ச் கலரில் கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்கிறது வந்து 1 lakh to 5 lakh ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு, கடைசியில் இருக்கிறது less than 1 lakh அவங்க ஃபேமிலி இன்கம் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஐஐடி மெட்ராஸில் எவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூட் அது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நீங்களே கூகுளில் போயிட்டு பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது கூகுளில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா பார்த்துக்கிறதுக்கு. ஐஐடி மெட்ராஸில் நம்ம வந்துட்டு ஒரு டிகிரியோடு வச்சு வெளியே வரது அப்படிங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரிவிலேஜ் அது. அதுவும் நீங்கள் வந்து விருப்பப்பட்டு ஒரு படிப்பை படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் விருப்பப்பட்டு படித்து நிறையா லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் உங்களுக்கு வந்து அமைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்க போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க ஆன்லைன்லேயே. ஆன்லைனில் வந்து நீங்கள் எடுக்கிறப்ப கொஞ்சம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும், லைக் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் எடுத்தீங்க. இன்ஃபேக்ட் அமிர்தா வந்து பார்த்திங்கன்னா, அமிர்தா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க அமிர்தா அஹெட் ஆன்லைன் டிகிரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன், அதனால தான் இதை காமிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பிசிஏ ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் ஒரு சில டிகிரி மட்டும்தான் ஆஃபர் பண்ணுவாங்க, சரியா. பாருங்கள் இந்த மாதிரி வந்து பிசிஏ பிபிஏ இதெல்லாம் வந்துட்டு இருக்குது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் எப்படி அப்படிங்கிறப்போ. ஸோ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறப்பவே பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. அதனால தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 வருது 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்து முடிக்கிறதுக்காக அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வருது அப்படிங்கிறதுலாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த ஃபீஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது. ஆன்லைனில் நீங்கள் படிக்கிறப்ப ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வருக்கணும். ஆனால் நீங்கள் ஓப்பன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடில் படிச்சிங்க, இந்த மாதிரி ஓப்பன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடில் படிக்கிறப்ப ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும்.
லிட்ரலி ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இருக்கும். பாருங்க நம்ம வெப்சைட்டில் போய் பார்ப்போம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 அந்த ரேஞ்ச் தான் பெர் இயரே வந்துட்டு உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ஏன்னா அது நீங்களாக படிச்சுக்கிறது தானே, யாரும் உங்களுக்கு டீச்சிங்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு டிகிரிக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கிறீங்க, கரெக்டாக. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதெல்லாம் எதுவுமே வந்து பார்த்தீங்களா ஃபீஸ் எல்லாம் பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது, தெரியுதா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு உண்டான டோட்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பிஏலாம் எடுத்தீங்க அப்படின்னா 2200 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் தான் வருது. பிகாம் பிகாம் மட்டும் 4000, பிஎஸ்சி கோர்சஸ்க்கு வந்து ஒரு 7000 அந்த ரேஞ்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்சஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ரேஞ்ச் தான் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் அதுக்கப்புறம் அது தனியாக வரும், அவ்வளோதான். ஆக இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தான் வந்து ஒவ்வொன்றும் தேடி தேடி பார்க்கணும். நெட்டு நம்ம கையில் இருக்கு இல்லையா, எவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நம்ம போய் தேவையில்லாமல் ரீல்ஸ் பார்க்குறோம், யூடியூப்பில் அன்நெசசரி கண்டென்ட் பார்க்குறத விட நம்ம நாலேஜ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. கவர்மெண்ட்டே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஒரே நேரத்தில் 2 டிகிரி படிச்சுக்கோங்கப்பா, படித்து நீங்கள் வந்து லைஃப்பில் நல்லா வந்துட்டு முன்னேற பாருங்க, நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க, மல்டி டிசிப்ளினரி டேலண்ட் சகல கலைகளிலும் வல்லவராக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சொல்லும் பொழுது நம்ம இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா நீங்கள் ஓனாக லேர்ன் பண்ணுறீங்க, பெருசாக எந்த ஒரு எக்ஸ்போஷரும் கிடைக்காது. ஜஸ்ட் அந்த ஒரு டிகிரி நாலேஜ் அப்படிங்கிறது நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அஸ் அ டிகிரியாக கெயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் போகிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு, அதுவும் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க, நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியில் போகிறப்ப அப்படி இருக்கும், பிளேஸ்மெண்ட்டுமே ஆஃபர் பண்ணுறாங்க ஆன்லைனில் கூட, அதெல்லாமே வந்து இருக்குது, ஃபைன், ஓகே. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரெண்டையும் மேனேஜ் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கஷ்டம் தான், சம்டைம்ஸ் ஒரு சில சிக்கல் கூட வரலாம். இது அது ஒன்று மட்டும் தான் சின்ன டிஸ்அட்வான்டேஜ் எப்படின்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 1.5 இயர்ஸ் அதாவது 3 செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே போயிடுச்சு. கொரோனானால பிடெக்கும் ஆன்லைன்லேயே போயிடுச்சு, இங்கே பிஏ இங்கிலீஷும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே போயிடுச்சு. அதனால் எனக்கு அது ஒரு பெரிய மேட்டராக தெரியல. இப்போ 4th செமஸ்டர் இப்போ போயிட்டுருக்கு இல்லையா, இப்போ லாஸ்ட் வீக் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அங்கே காலேஜ்லேயும் 4th செமஸ்டர் ஆரம்பித்தாங்க. இங்கே அழகப்பா யூனிவர்சிட்டிலையும் வந்து 4th செமஸ்டர்னு சொல்லி டைம் டேபிள் கொடுக்குறாங்க. ரெண்டு எக்ஸாமும் ஒரே நாளில் வந்துட்டு டேட் இருந்துச்சு. யூஸ்வலாக அப்படி வராது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாஸ் தான் பண்ணுவாங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வைக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மற்ற யூனிவர்சிட்டிஸ்லாம் ரெகுலர் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அதுக்கப்புறமா தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் வைப்பாங்க யூஸ்வலாக. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னு தெரில, அவங்க என்ன நினச்சி பண்ணாங்கன்னு தெரில, அது வந்து சேம் டேட்டில் வந்துருச்சு. ஆனால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு இருந்த ஒரு லக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் இங்கே எக்ஸாம் எங்கள் காலேஜில் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் ஒன்று, ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் இங்கிலீஷ் பேப்பர் ஒன்று அப்படி. அப்போ நான் வந்து மார்னிங் அங்கே எழுதிட்டு இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் எழுதினேன். அந்த ஒரு இது இருந்துச்சு. சப்போஸ் ரெண்டுமே மார்னிங் வந்துருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அப்போ என்ன இருக்கும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆப்சென்ட் ஆகிட்டு அது ஒரு அரியராக வச்சுருக்கிற மாதிரி வரும், கரெக்டாக. அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இருக்குது. மோஸ்ட்லி அது நம்ம லக்கு பொறுத்து தான், அந்த டைமில் அவங்க எப்படி டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அது பொறுத்து தான் அமையுது, கரெக்டாக. யூனிவர்சிட்டிஸ் இருக்கக்கூடிய டிசிஷன் தானே, கரெக்டாக. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பண்ணுறது, எங்கள் காலேஜ் அட்டானமஸ்னால அவங்களே அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி எடுக்கிறது, ரெண்டு யூனிவர்சிட்டிஸும் வேறு வேறு. ஸோ நம்ம மாற்ற சொல்லி ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. இது ஒன்று மட்டும்தான் நான் ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன். அப்படி அரியர் வச்சா நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப நீங்கள் எழுதி அதை வந்து கிளியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆப்சென்ட் தான் அதுவும், நம்ம வந்து அரியர்னா ஃபெயில் ஆகிற அரியர் இல்லை, ஆப்சென்ட் ஆகிட்டு அந்த மாதிரி அரியர் வைக்கணுமா, ஃபைன், ஓகே, இது மட்டும்தான். பட் ஆனால் நம்ம வந்து பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம்ல, அந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம போதும் இல்லை. எப்படியோ நம்ம ஒரு டிகிரின்னு ஒன்று வைக்கிறோம், அட் த சேம் டைம் ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம நல்லாவே கற்றுக்குறோம், கரெக்டாக. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். நிறையா ரிசோர்ஸஸ் இருக்குது, ஃப்ரீ டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய டைம் தாண்டி இங்கே வந்து இது மாதிரி போயிட்டு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்பவே நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஐஐடியில் இப்படிலாம் ஆஃபர் பண்ணுறாங்க, ஐஐடினா வந்து பெருசாக கேள்விப்பட்டிருக்கமே, ஜேஇஇ மெயின்ஸ் போயிட்டு ஜேஇஇ அட்வான்ஸ் எழுதி அதுக்கப்புறம் வரணுமே. ஆனால் அவங்க வந்து இப்படி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்களே இந்த மாதிரி ஆன்லைனில் இருக்கப்போ நமக்கு அது அது ஒரு புது விஷயமா இருக்குது. ஸோ அந்த டேட்டா சயின்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தேம், ரைட். அதுதான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம காலேஜ் வந்திருக்கோம், வேர்ல்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு, அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கணும் இல்லையா. நம்ம வந்து ரொம்ப இப்படியே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு மிடில் கிளாஸில் ஆவரேஜான சேலரியோடு தான் ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்போம், லைக் நார்மல். கொஞ்சம் நம்ம வந்து டாப்பாக போகணும், வேறு லெவல் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி மல்டி டிசிப்ளினரி நாலேஜ் வச்சுக்கணும், எல்லாத்துலேயும் ஸ்கில்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸாக சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேன். தட்ஸ் இட், தேங்க்யூ.